வணக்கம் ஆசிரியரின் அன்பு சொல்லங்களே, இன்று உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். கனியன் இனியன் ஆகிய இருவரும் பள்ளி இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள். கனியனுக்கு இன்று பிறந்த நாள். அவனுடைய நண்பன், நெருங்கிய நண்பன் இனியனை பிறந்தநாள் கொண்டாட அவனுடைய இல்லத்திற்கு அழைத்திருந்தான். கனியனுடைய அம்மா சுவையான கலவை சாதம் பிரியாணி செய்திருந்தார், பாயசம் செய்திருந்தார், பஜ்ஜி செய்திருந்தார். நண்பர்களுக்கு இருவருக்கும் பரிமாறப்பட்டது. கனியன் சாப்பிடும் பொழுது ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருந்தான். என்னம்மா அது பிரியாணி டேஸ்ட்டாகவே இல்லை, பஜ்ஜி சூடாகவே இல்லை. பிரியாணி நான் அப்போ தான் சொன்னேன்ல, அந்த ஹோட்டலில் இருந்து நம்ம ஆர்டர் சொல்லலான்னு சொன்னேன்ல, நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு என்று ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருந்தான். இனியன் அப்படி இல்லை. அவ்வப்பொழுது, அம்மா பிரியாணி நல்லா தான் செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னான். பாயசம் இன்னும் அருமையாக இருக்குது, அம்மாவை பாராட்டிகிட்டே இருந்தான். கனியனுக்கு இது இன்னும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னடா அது, அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் சுவையாக இல்லை, இவன் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். டேய் என்னடா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஏன்டா அப்படி சொல்கிற கேட்டான். அவன் சொன்னான், நண்பா நானும் உன்ன மாதிரி தான் என்னுடைய அம்மாவின் சமையலை குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் அம்மாவினுடைய டைரி, அதாவது நாட்குறிப்பு எடுத்து சில ஆண்டுகளுக்கு முன் எழுதியிருந்த அந்த நாட்குறிப்பு எடுத்து படித்து பார்த்தேன். அதில் எனக்கு பல செய்திகள் எனக்கு உரைத்தது. அவர்கள் பட்ட துன்பங்களை அந்த நாட்குறிப்பில் எழுதியிருந்தார். சரியான வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, ஒரு நாள் உணவு தயார் பண்ணும் இதில் கூட பெரிய சிரமங்கள் இருந்தது. இருப்பினும் தாங்கள் பட்டினியாக இருந்தபோதும் கூட தங்களுடைய மகனுக்கு அவனுடைய விருப்பப்படி உணவை தயார் செய்து கொடுத்ததாக அதில் எழுதியிருந்தார்கள். அதை படித்ததிலிருந்து எனக்கு பணத்தின் அருமையும் உணவின் முக்கியத்துவம் எனக்கு புரிந்தது. அன்றிலிருந்து எனக்குள் சில முடிவுகளை எடுத்துக்கொண்டேன். எக்காரணத்தை முன்னிட்டும் அம்மாவை திட்டுவதில்லை, குறை சொல்லுவதில்லை என்று நான் ஒரு முடிவு செய்து கொண்டேன். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் எங்கு சென்றாலும் யாரையும் அது சரியில்லை இது சரியில்லை என்று எதிர்மறையாக பேசவே மாட்டேன், பாராட்டவே செய்வேன் என்று அவனுக்கு விளக்கினான். கனியன் புரிந்து கொண்டான், தன்னுடைய அம்மாவிடம் தன்னுடைய மன்னிப்பை சொன்னான். மன்னிச்சிடுங்கம்மா, நான் இனிமேல் இது மாதிரி பேச மாட்டேன், என் நண்பன் ஈனியன் வந்து எனக்கு நல்ல புத்திமதி சொன்னான் என்று சொன்னான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், உணவு என்பது சுவைக்காக மட்டுமல்ல பசிக்காக இருக்க வேண்டும். நம்மளுடைய வயிற்று பசி, உடல் தேவைக்கு உணவு தேவை, உடல் நன்றாக இயங்க உணவு தேவை, அவ்வளவுதான். அதற்காக சுவை கூட்டுவதற்காக பல ரசாயனங்களை அதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பசிக்கு உணவு அருந்துவது உடலுக்கு நல்லது
என்று நாம் இந்த கதையின் மூலம் தெரிந்துக்கிறோம். என்ன குழந்தைகளே, நீங்களும் அதுபோல் உணவை வீணாக்கக்கூடாது, அம்மாவுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும், அவர்களுக்கு முடிந்த அளவு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யணும். செய்யலாமா? சரி, செய்வீங்க, நீங்கள் நல்ல பிள்ளைங்க. நன்றி, வணக்கம்.